வெற்றியாளர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஸ்டடி பிளான் குரூப் யூடியூப் சேனலில் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். நம்மளுடைய வெப்சைட்டில் www.studyplangroup.com அப்படின்றதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கோம், பாலிட்டி முடிச்சிருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 12th ஹிஸ்ட்ரி அப்படின்றது நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இது தொடர்பான கேள்விகளை நம்ம வந்து ஆன்லைனில் டெஸ்ட் வைக்கக்கூடியதாக இருக்கும். முதல் நோக்கம், நம்ம வந்து ஹையர் ஸ்டாண்டர்டை பாதி பேருக்கு மேலே படிக்க மாட்டுறாங்க அப்படின்றதுனால நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம தொடங்குகிறோம். ஜிகே பார்ட் முழுவதுமே நம்ம ஆன்லைனில் ஃப்ரீயாக டெஸ்ட் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம 6th to 10th நம்ம டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது மாதிரியான ஒரு டெஸ்ட்டு நடக்குது அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள், படிக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே. இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரக்கூடியதாக இருக்கும். சரி வாங்க, 12th ஹிஸ்ட்ரியில் எத்தனை லெசன் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். பாருங்கள், 8 லெசன். அப்போ 8 நாளைக்கு நம்ம கண்டினியூவாக டெஸ்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ பதிவு நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பதிவிடுறோம், 5 நாட்களுக்கு முன்னாடியே. ஏன்னா ஒரு சிலரில் என்ன சொன்னாங்கன்னா, சார் எங்களால் டைம் வந்து திடீர்னு நாங்கள் வேறு வேறு கிளாஸ் போயிட்டுருக்கோம், மற்ற டெஸ்ட்லாம் எழுதிட்டுருக்கோம், கொஞ்சம் முன்னாடியே கொடுத்தீங்கன்னா நாங்கள் பிஃபோரோ படித்து வச்சுப்போம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இதை முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 15ஆம் தேதி இந்தியாவில் தேசத்தினுடைய எழுச்சி அப்படின்ற லசனம், 16 தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும், 17 விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், 18ஆம் தேதி காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒன்றிணைத்தல். ஒரு சிலர்லாம் சொன்னாங்க, சார் டெய்லி ஒரு லெசன் படிக்கிறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முதல்ல நீங்கள் படிங்க, உங்களை படிக்க வைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய நோக்கம். நீங்கள் கண்டினியூவாக படிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக அதே பழகிடும். நீங்கள் ஒரு 2 முறை 3 முறைக்கு படிக்கிறப்ப உங்களுக்கே ரிவிஷன் பண்ணுற மாதிரி வரும். இன்னொன்று, வெப்சைட்டில் எல்லா சப்ஜெக்டோட லிங்க்கும் அப்படியே தான் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போ படித்தாலும் அதை வந்து எழுதலாம். என்னுடைய பிக்கெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, ஒரு வேலையை தொடங்கிட்டோம் அப்படின்னா அதை முடிக்க முடியலனாலும் அதை டெஸ்ட் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஒரு ப்ராக்டிக்ஸாக வச்சுக்கோங்க. அடுத்த முறை நீங்கள் எழுதி பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், 19ஆம் தேதி ஏகாபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாத காலம் அப்படின்றதும், 20ஆம் தேதி தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம், 21 இந்திய தேசிய இயக்கத்தின் இறுதிக்கட்டம், 22 காலனி ஆதிக்கத்திற்கு பிந்தைய இந்தியாவினுடைய மறுகட்டமைப்பு அப்படின்றதையும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஷெடியூலை நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன், அந்த டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பிளான் குரூப்னு நீங்கள் டெலகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணாலுமே நமக்கு குரூப் காட்டக்கூடியதாக இருக்கும். அதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம், கீழே லிங்க்கையும் நான் தரேன். அதேமாதிரி இது தொடர்பான நோட்ஸை கட் பண்ணி நாங்கள் PDF டெலகிராம் குரூப்பில் மட்டும்தான் போடுவோம். அதனால் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நோட்ஸ் இல்லாதவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, அதை நாங்கள் இது பண்ணுறோம். அதேமாதிரி இப்போ நம்ம பாரதியார், பாரதிதாசன் மற்றும் பெரியார் தொடர்பான கேள்விகளை இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடியதாக இருக்கும். அதையும் வெப்சைட்டில் எழுதிக்கோங்க. முந்தைய ஆண்டு வினாக்களாக இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ டு ஆல்.